வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஓபி. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். கிருஷ்ணாபுரத்தில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்பீங்க, நல்லாவே தெரியுது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பண்ணை இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதை உங்களுக்கு காட்டியே ஆகணுன்றக்காண்டி நானும் பார்த்துட்டு போகணும்னு ஒரே ஒரு எண்ணத்தில் வந்தேன். அந்த இடம் தாங்க நம்ம கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய துரை ஃபார்ம். இவரோட பண்ணையை பார்த்து பிரமிச்சு போய் தான் வந்தேன். வாங்களேன், நேர்லேயே உங்களுக்கு காட்டுறேனே, வாங்க. நம்ம நாட்டுநாய் வகையான சிப்பிப்பறை கன்னிக்காகவே இவர் தனியாக ஒரு பண்ணையே உருவாக்கி வச்சுருக்காரு. அதைத்தான் சார் நமக்கு காணொலியை பகிர்ந்திருக்காரு, வாங்க பார்க்கலாம். வியூசா பிரபு நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து கார்த்திக் துரை. எங்கள் ஃபார்மோட பேர் வந்து துரை ஃபார்ம்ஸ். நம்ம இருக்கிற இடம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா, தென்காசி மெயின் ரோட்டில் இருக்கிற கிருஷ்ணாபுரம், ஓபி கிருஷ்ணாபுரம்ங்கிறத ஊருக்கு பேர் தான் நம்ம ஊர். இதில் வந்து நம்ம வந்து கன்னிச்சிப்பி பாறை மட்டும் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டின நாய்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக, நல்ல உயரமாக வீட்டுகள் எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி உள்ள லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ குவாலிட்டி வளர்க்குறதுக்கு எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த நாயை வந்து எங்களை வந்து ரொம்ப பிரமிக்க வச்ச நாயின்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆரம்பித்தது வந்து ஒரு 10 நாய் 12 நாயில் தான் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் அதில் நாங்கள் எங்கிட்ட உள்ள குட்டிகளே நாங்கள் நிறுத்தி வளர்த்து இன்றைக்கி வந்து எங்கிட்ட வந்து ஒரு நியர்லி ஒரு 80 நாய்கிட்ட நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். அதாவது ப்ரீட் பண்ணுற லெவலில் உள்ள 80 நாய். அதுபோக குட்டிகள் வந்து நிறைய வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து இந்த கன்னிச்சிப்பு பாறை மட்டும் எங்களுக்கு வந்து அதாவது நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறனால நாங்கள் இந்த நாயை மட்டும் நாங்கள் வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த நாய்களை பற்றின என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது எப்படி இந்த மாதிரி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு அப்போ என்ன இனம் என்ன இதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவரோட அப்பாலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தோப்புலாம் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து காவலுக்காகவும் மற்றபடிக்கு இந்த மாதிரி நல்ல உயரந்தரமாக வச்சுருப்பாங்க நாய். அப்போ நான் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னி நாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பள்ளிப்புறத்தில் நம்ம அதை பற்றி அதை பெரிய அளவுக்கு ஒன்றும் யோசிக்கல, அதை பற்றி தெரியல நமக்கு. பட் இந்த மாதிரி நம்ம நாட்டின நாய்களை வளர்க்குறப்ப நமக்கு கேர் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அந்தளவுக்கு இல்லாட்டியும் கூட நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாய்கள் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிடும். அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்களுக்காக வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து நம்ம நாய்கள் வாங்குறது வந்து நிறைய கூடியிருக்கு. நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம், நாங்கள் இந்த மாதிரி முன்னாடி வந்து நாங்கள் இந்த மாதிரி லேப் வச்சுருந்தோம், அது மாதிரி ஜெர்மன் செப்பட் வச்சுருந்தோம் சொல்கிறவங்களாம், நாங்கள் இப்போ வந்து இந்த நாய் வாங்க வளர்க்க ஆசைப்படுங்கிற நிறைய பேர் அந்த மாதிரி நேர் கால் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நல்ல குட்டிகளாக நாங்களும் கொடுத்துட்டு வந்துக்கிட்டோம். இதில் வந்து நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிப்பி பாறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து எப்போவுமே எல்லோரும் ரசிக்கிற கலர் வந்து புள்ள கலர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்தன புள்ளை, அடுத்து வந்து மயிலப்புள்ளை, கரம்பப்புள்ளை, கரம்பையில் கரும்புஞ்சு, இந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல பெரிய நாய்களை உருவாக்கிட்டு இருக்கிறது வந்து புள்ளையும் கரம்ப புள்ளையிலையும் வந்து இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரம்பையில் கரும்புஞ்சில் வந்து உயரமான நாய்கள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 27-28 அவ்வளோ உயரம் தான் இருக்கும். பட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளை நாய்கள் கரம்ப பிள்ளையில் வந்து 31 வரைக்கும் நம்மகிட்ட நாய்கள் இருக்குது. நம்ம குட்டி நம்மகிட்ட பிறந்த குட்டிகளே நம்மகிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்போ எங்களோட எண்ணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரம்ப கரும்புஞ்சிலே வந்து அந்த மாதிரி 30-35 நாய்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய வந்து அதில் பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் எடுத்து நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி நாய்கள் வந்து அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, பால் கன்னி, செங்கன்னி, புள்ளக்கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பல் கன்னி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் எங்களோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பால் கன்னி தான். ஏன்னா நம்ம அப்புன்னு ஒரு நாய், நம்மளோட நாய் இருக்குது 29-5 ரெட்டை குரூப்பில். அந்த நாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா, குட்டி பிறக்கிற குட்டி எல்லா குட்டியும் பார்த்திங்கன்னா பால்கன்னி குட்டிகளாக தான் பிறக்கும். அது நாய் வந்து அந்த தயப்பை வந்து பால்கன்னி நாய், அதில் வர்ற குட்டிகள் எல்லாமே நல்லா சுத்தமான பால்கன்னி குட்டியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எடுத்த குட்டி எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மழை நேரம், வெயில் நேரம், மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈரமாயிரும் அப்படிங்கிறப்ப அது அந்த டைமில் அதுகளுக்கு கதகதப்பு தேவை. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹவுசிங் நம்ம ரெடி பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, வெயில் நேரம், வெயில் நேரத்தில் அதுக்கு வந்து குளிர் தேவை. அந்த மாதிரி அதை கொஞ்சம் நல்லா சூட்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப ரெகுலராக குளிப்பாட்டி வச்சு அந்த மாதிரி செய்கிறது வைக்கிறதுங்கிற பிரச்சனைகள் வந்து அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி வெயில் நேரத்தில் நம்மளால் வந்து நம்மளால் சமாளிச்சிக்க முடியும். மெயினாக அதோட கேட்டீங்கன்னா சாப்பாடு. ஏன்னா சாப்பாடு முறைகள் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 2 வேளையாக நம்ம வந்து நாய்களுக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரிதானா? அப்படிங்கிறப்ப
நாய்கள் வளர்க்குறதுங்கிறது பெருசு கிடையாது, அதுகளை மெயின்டைன் பண்ணி நம்ம எவ்வளோ நாள் வச்சுருக்கோம், எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுதுங்கிறத ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக. இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்மளப்புறத்தில் உள்ள நம்ம ஃபார்மில் வந்து இப்போ வந்து குட்டிகள் வந்து இருக்கிறப்ப மட்டும் தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஒரு சிலர் சொல்லுவாங்க நமக்கு இல்லைன்னா வேறங்க வாங்கி கொடுக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க, நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் செய்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, குவாலிட்டி வைஸை பொறுத்தளவு இப்போ நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப, வெளியே எடுத்து கொடுக்குறது வந்து எந்தளவுக்கு அந்தளவுக்கு உறுதியாக நமக்கு குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்மளால் உறுதி சொல்ல முடியாது. அதனால் மேனேஜர்னா, குட்டி இருந்தால் கொடுக்குறோம், இல்லைனா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு நாய் இந்த மாதிரி குட்டி போடணுங்கிறத சொல்லுவோம். வெயிட் பண்ணி வாங்குறாங்க ஒரு சிலர் அவசரத்துக்கு கேட்குறவங்க, சரி சார் நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே திருப்பியும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு வாங்குறாலும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கு. கண்ணியில் நான் உங்கள்கிட்ட வந்து பால் கண்ணின்னு சொல்லியிருந்தேன். பால் கண்ணிங்கிறது இந்த மாதிரி கலராக தான் இருக்கும், பார்த்தீங்களா தெரியும். இது வந்து ரெண்டு பேர் இருக்கானுங்க, இவங்க பேர் வந்து இவன் மேக்ஸி, அவன் வந்து சார்லி. ஆமாம், இது வந்து நம்ம பண்ணையில் பெரிய கருப்புன்னு ஒரு நாய் இருக்குது, அதுக்கு பிறந்த குட்டிகள் தான். ஆண் வந்து வெளியே நம்ம மிதி வச்சு நம்ம லைனேஜுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம் குட்டிகளை. ஒரு 8 மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 8 மாதம் முடிஞ்சிருக்கு. ஒரு 28 இன்ச்சு இருப்பான், 27 இன்ச்சு இருப்பான். அப்படிங்கிறப்ப நமக்காக அடுத்த லைனேஜுக்காக வந்து வேணுங்கிறக்காக வளர்க்குறோம். மற்றபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்டை குறுக்குன்னு சொல்லி ஒத்த குறுக்குன்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கான் அப்படின்னா, இந்த இடத்துல முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முதல உள்ள இந்த எலும்பே தெரியாது, எதுவுமே தெரியாது, நல்லா இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கண்ணிக்குள்ளே மார்க்கிங் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நெத்தியில் 2 போட்டு அந்த மாதிரி சைடில் அந்த மாதிரி ஒயிட்டுங்கிறதுல இது பால் கலருமாங்க. இதே செங்கண்ணிக்கு இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், புள்ளைக்கண்ணிக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். சரி தானே. மற்றபடிக்கு இது வந்து பிளாக் அண்ட் டேனுமாங்க. நம்ம அதாவது டாபர்மேன் வளர்க்குறப்ப கலர் என்னென்னா பிளாக் அண்ட் டேனுமாங்க. அப்படிங்கிற டேன் அப்படிங்கிற ஒரே கலராக சொல்லிடுவாங்க. அதே இது நம்ம கண்ணியில் புள்ளைக்கண்ணி, பால் கண்ணி, செங்கண்ணி அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் நம்ம வந்து நம்ம அந்த கலருக்கு பொறுத்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பட் ஆனால் மார்க்கெட் வேல்யூ வந்து என்றைக்குமே இந்த பால் கண்ணிகளுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நல்ல மார்க்கிங் இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தோடனே பிடிக்கும். அந்த அதாவது ஷோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஷோ குவாலிட்டின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காது பார்த்தீங்கன்னா நல்லா மடியாது, இது வந்து ராஜ மடியாது. காது வந்து மடியாதாக இருக்கணும், நல்ல நெஞ்சிறக்கும், எலும்பு. ஏன்னா ப்ரீடிங் அப்படிங்கிறது வந்து எல்லாம் நம்மளால ப்ரீட் பண்ண முடியும். ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும், நல்லா எலும்பு சரமாக இருக்கணும், நாய் நல்லா நடுவமாக இருக்கணும், வால் நல்லா வாட்டமாக இருக்கணும், காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அப்படி இருந்தால் தான் ஹோ குவாலிட்டிங்கிறது அதுதான். அப்படிங்கிறப்ப இந்த முறையில் நம்ம வந்து உண்டாக்கி நம்ம வளர்த்துக்கிட்டோம். அடுத்த லைனேஜ் இவங்களை வந்து நம்ம குட்டி எடுக்கிறக்காக தான் இருக்கிறோம். குட்டிகள் வந்து வளர்ப்பு, குட்டிகள் வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெண்குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 வயசு வரைக்கும் வளரும், உயரம் உடம்பு போடுறது எல்லாமே. ஆண்குட்டி பார்த்தீங்கன்னா 2 வயசு வரைக்கும் வளரும். அப்படிங்கிறப்ப என்னென்னா, நம்ம இந்த வளர்கிற பீரியடில் குட்டிகளுக்கு வந்து நல்லா சாப்பாடும் கரெக்டான தேவையான சத்துக்கள், புரத சத்து, கால்சியம் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு குட்டி அதோட மேக்ஸிமம் எவ்வளோ உயரமோ அவ்வளோ வளரும். சரி தானே. நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயரம் ஜீன் உயரமான ஜீன் வந்து உயரமாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து அதை சரியான முறையில் சாப்பாடை கொடுக்காம வச்சு அதை வந்து அந்த மாதிரி உயரம் வராமல் போயிடும். இன்னொரு கேரக்டரி என்ன, நம்ம சாப்பாடு எப்படி தான் கொடுத்தாலும் வேறு ஜீனில் உயரம் வராதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லைன்னா அதுவும் அந்த மாதிரி வராமல் போயிடும். அப்படிங்கிறப்ப மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்ல குட்டிகளாக நல்ல தகப்பன்லேருந்து தேர்ந்தெடுத்து நல்லபடியில் வளர்த்தோம்னா கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து குட்டிகள் வந்து நல்லா வாய்க்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம என்னென்னா நம்ம ஷோ குவாலிட்டி மட்டும் பண்ணுறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஒரு குட்டிகளையும் எடுத்து வளர்க்குறப்ப அதில் உள்ள அந்த கூறுகள், அந்த நாய்க்குள்ள கூறு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து குட்டிகளே வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும். அதே மாதிரி பேரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பேரண்ட்லேருந்து வந்து குட்டி எடுக்கிறப்ப தான் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி குட்டிகள் வந்து கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளக்கல குட்டி தான். இது இப்போ தான் மூணு மாதம் முடிஞ்சு 4வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இவாள்லாம் இவன் ஜாக்கி வந்து இதை விட ஒரு 2 வாரம் வயசு கம்மி தான் ஆக்சுவலாக. அவன் இருக்கிற வயசு கம்மி, பட் ஆனால் அவன் உயரமாக இருப்பான், அவன் கொஞ்சம் மெலிவாக இருக்குது உடம்பு, ஏன்னா வளரது குட்டிங்கனால கொஞ்சம் மெலிவாக இருக்குது ஆண்குட்டி. மற்ற 2 பேர் வந்து இவன் வந்து ஆதவி, இவன் வந்து மைனா. ஆமாம், அவள் மைனா வந்து நாங்கள் வந்து என்னென்னா அவளோட தாய் வந்து ரொம்ப குட்டியான தரம் தான் ஆக்சுவலாக. இப்போ 4 மாதத்துலேயே அவள் தாய் உயரத்துக்கு வந்துட்டான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உயரமாக வர்றதுக்குள்ள கூறுகள் வந்து நமக்கு வந்து அந்த குட்டியில் வந்து பார்க்குறப்ப ஒரு 50% நம்மளால் கணிக்க முடியும். எந்த சைஸ் வரும், குட்டி எப்படி வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்ம லைனேஜ் நம்ம வச்சு எடுக்கிற அந்த நாய்கள், ஆண் நாய்கள், பெண் நாய்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பொறுத்தும் குட்டியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்குற குட்டிகள் வந்து யாருக்குனாலும் பார்த்தா பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இதுதான், அதாவது ஷோ குவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று மட்டும் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டுருக்குறோம். இங்கே வந்து பண்ணி இது வந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் குட்டி, அடுத்து முன்னாடி இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் குட்டி கிடக்கும், தனித்தனியாக கிடக்கும். அப்படிங்கிறப்ப வளர்ப்பு முறைகளுமே பார்த்திங்க அப்படின்னா, சின்ன குட்டியாக இருக்கிறப்ப அது ஏஜ் குரூப்போட சேர்த்து போட்டு தான் வளர்ப்போம். நாங்கள் எப்பயும் ஒரு குட்டி தண்ணியை வளர்க்க மாட்டோம், வளர்க்கனாலே 3 குட்டி 4 குட்டி சேர்த்து போட்டு தான் வளர்ப்போம். அப்படிங்கிறப்ப ஒன்று நமக்கு ஒரு குட்டி வளர்க்குறத நம்ம 3 குட்டி வளர்த்துட்டு போயிடுவோம். நம்ம குட்டிகளாம் தரமான குட்டிகளாக மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக எல்லாத்துக்கும் நல்ல குட்டிகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கன்னிக்குட்டி. இது நம்ம அப்பு நம்ம பண்ணையில இருக்கிற வாரிசு தான் இது. ஆக்சுவலா இது வந்து என்னன்னு இதோட தாய் வந்து பப்புன்னு ஒரு பிள்ளனா இருந்துச்சு, அதோட வம்சம். ஆமா, அப்பு கன்னிக்காக நம்ம வந்து லைனேஜுக்காக நிறுத்தின குட்டி தான். இவனுக்கு வந்து இப்பதான் 3 மாசம் முடிஞ்சிருக்கு. 3 மாசம் முடிஞ்சிருக்கு. நல்லா பால் கண்ணி, சுத்தமான பால் கண்ணி, ரெட்டை குறுக்கு, நல்ல வால் வால் வட்டம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சு பாத்தீங்கன்னா இந்த வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து அந்த குட்டியில் இந்த டைம்லாம் வயிறு தான் தெரியும். ஆக்சுவலாக இவனுக்கு இப்பே நெஞ்சு இருக்கு, நல்லா டபுளா இருக்குது. அதோட பாதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கீழே வந்து பாதம் பார்த்தீங்கன்னா இப்பயே பெரிய நான் இருக்கிற அளவுக்கு அந்த பாதம் கீழே அந்த வைக்கிற பாதம் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மடிகாது குட்டியாக வரும், நல்ல மண்டவாட்டம் எல்லாமே. இது வந்து நல்லா அடுத்த லைனேஜுக்காக நாங்கள் இப்போ அப்போட லைனேஜ் வேணுங்கிறக்காக நிறுத்தின குட்டி தான். நல்லா செமையாக தான். அதனால் இவனையுமே வந்து அடுத்து பிரீடிங் யூஸ் பண்ணுறதுக்குள்ள குவாலிட்டியில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதெல்லாம் ரெண்டு வயசு ஆகிறப்ப இதனால் நீங்கள் காட்டுறேன். இவன் பேர் வந்து அசுரா, எழுதி வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் பாருங்கள் அவனோட நேரமே அந்த இடத்துல அதை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல அப்படி இருக்கும். ரெண்டு குட்டி நிறுத்தியிருந்தோம். இவன் அசுரா, இன்னொருத்தன் அவன் கூட பிறந்தவன் தான் பீஷ்மா. ஆமாம், அவன் வந்து அவங்க அப்பா சாயலில் விழுந்திருக்கான். அவங்க வந்து கொஞ்சம் இதை விட கலர் வந்து பால்கண்ணியோட கொஞ்சம் புள்ளக்கண்ணி மாதிரி இருக்கும். பட் ஆனால் சைஸு எல்லாமே ஒன்று தான். குணங்கள் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி அவனுக்கு வந்து இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப கோபுரியான ஆள் அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் மாதிரியான விழுந்திருக்கு. அது கூட கிடக்க குட்டி வந்து நந்தான ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாயோட குட்டி அது வந்து அது வந்து ஆதிரா, அது வந்து பெண்குட்டி. அது வந்து கரம்பையில் கரும்புஞ்சி. ஆமாம், அது நம்ம லைன் கரம்பை கரும்புஞ்சியில் நம்ம வந்து கிராஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஆமாம், அடுத்து வந்து நமக்கு இந்த கரம்ப கரும்புஞ்சியில் நமக்கு நம்ம பப்பு சைஸ் அந்த 31 இன்ச்சு 30 இன்ச்சு கொண்டு வரணும். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்திருக்கு அந்த நாயில் வந்து குட்டி போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் கன்னிக்குட்டியில் வந்ததே இல்லை. இந்த இடம் முதல் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்னிக்குட்டியும் போட்டிருக்கு, ஆண்குட்டியும் போட்டிருக்கு. நம்ம அது போக மற்ற குட்டி இல்லாமல் பிள்ளை கலர் தான். பிள்ளை கலர் சொன்னது இது தான். ஆமாம், இது வந்து கலர் இப்போ எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளுத்துடும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். இது வந்து பிள்ளை கலர். இதே இது கரம்பு பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கோடு கிடக்கும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், இது மாதிரி கருப்பு கோடு இருக்கும். பாலில் வந்து கருப்பு இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா வாலில் கருப்பு இருக்கும். அது மாதிரி வந்து காதலையும் கருப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டி ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிள்ளை கலராக இருந்தாலும் முதுகில் வந்து இந்த கொஞ்சம் கரம்ப சேடு மாதிரி இருக்கும். ஆமாம், இது வந்து கரம்ப பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்ல சைஸாக தான் குட்டி போட்டிருக்கு. ஆமாம், 6 குட்டி தான் போட்டிருக்கா. ஆமாம், இது தாய்நாய் வந்து மல்லி. இது வந்து ஒரு 25 உயரம் இருக்கும். இதுக்கும் தர்மாவுக்கும் தான் குட்டி பிறந்திருக்கு. ஆமாம், குட்டி நான் கண்ணு திறக்கலை. ஆமாம், கண்ணு திறக்கக்கு ஒரு 14 நாள் 15 நாள் ஆகும். இவன் ஒன்றும் திறக்கலை, திறந்துடுவாங்க. அடுத்த அளவு திறந்துடுவானுங்க. ஏன்னா குட்டிகள் வந்து இந்த இடம் கொஞ்சம் நல்லா திரட்சியாக தான் போட்டிருக்கு. ஆமாம், கொஞ்சம் குட்டி இது இன்னும் ஒரு கண்ணு திறந்ததுக்கப்புறம் குட்டிகளோட குவாலிட்டி எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து சொல்லுவோம் ப்ரோ. ஆமாம், மினிமம் ஒரு 3 வாரம் கணக்கு குட்டி 2 வாரத்தில் கண்ணு திறந்துடும். திறந்ததுக்கப்புறம் ஒரு 1 வாரம் குட்டிகள் வந்து அதுக்கப்புறம் கண்ணு திறந்ததுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நல்லா சைஸ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு கன்னி. ஆமாம், கன்னி இது வந்து நம்ம ஜூலியட்டுக்கும் நம்ம அந்த அப்புக்கும் பிறந்திருக்கு. இது வந்து பால் கண்ணி குட்டி. பார்த்தீங்கன்னா குட்டியிலே உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பொட்டு எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? அந்த பொட்டு தெரியுது, நல்லா நல்லா கலர் சுத்தமாக இருக்கும். காலில் கழுத்தில் வேற எதுவுமே கிடையாது, மறைக்க கிடையாது. கன்னி மறைக்கி மட்டும் பக்கா மறைக்கியாக இருக்கு. ஆக்சுவலாக சொல்லுங்க, இது வந்து இப்போ தான் கண்ணு திறந்திருக்கேன். இவன் 14 நாள் ஆச்சு குட்டி போட்டு. ஆமாம், அதனால் ரொம்ப சத்தம் போட்டுதுன்னா இவ்வளோ சத்தம் போடாது ஆக்சுவலாக. ஆமாம், இதில் வந்து ஒரு இந்த கூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டிகள் எல்லாமே இப்போ தான் வந்து ஒரு 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் நடக்குது. இது வந்து எங்களை பண்ணையில் பிறந்த குட்டிகள் தான். பஞ்சமி, சிவகாசி, அதுக்கப்புறம் நம்ம மல்லி. ஆமாம், இதில் உள்ள குட்டிகளை நிறுத்தியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஒரு கருமஞ்சி குட்டி லைனேஜில் 2 குட்டி இருக்கும். ஆமாம், அது 2 குறிஞ்சி முல்லை. இந்த முன்னாடி தின குலைக்கிறவா வந்து புஷ்பா. ஆமாம், அதே மாதிரி ஒரு குட்டிக்கும் ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து வச்சிடறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டை குறுக்கில் நல்ல முரட்டு குட்டிகளாக இருக்கும். நல்ல குட்டியில் இதை நம்ம அடுத்த லைனேஜுக்காக நம்ம நிறுத்தி வளர்த்துட்டு இருக்கோம். வயசு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. இப்போ பப்பு லைனேஜ் வந்து நம்ம இவனை வச்சு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், குட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ட் இழந்தீங்கன்னா 31 இன்ச்சு சுத்தமாக இருக்கும். இது வந்து கரம்ப பிள்ளை. ஆமாம், நல்லா நிமிந்து நின்னானா நல்லா மடியாது, நல்லா நெஞ்சிறக்கும், நல்லா நெடுவோம், நல்ல வால் எல்லாமே நல்ல வால். ஆமாம், நான் பண்ணையில் பிறந்த குட்டி இது ஆக்சுவலாக. ஆமாம், இது நல்லா இது வந்து இப்போ அடுத்த லைனேஜுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா நாய் வந்து நல்லா ரிசல்ட்டான நாய். இப்போ தான் 2-3 நாய் வச்சு நம்ம வந்து மிதிய வச்சு குட்டி எடுத்துருக்கிறோம். நல்ல திறமான குட்டிகள் வந்து நம்ம வந்து கிடச்சிட்டுருக்கிறோம். அவங்கள்ட்ட காமிச்சேன், அவங்கள்ட்ட அசுரஞ்சலி காமிச்சேன். ஆமாம், அந்த குட்டியோட தாய் வந்து இவாதான் நல்ல மண்டை, நல்ல மண்டை பொடி மண்டை. அதே மாதிரி நல்ல நெடுவும் ரெட்டை குறுக்கு, நல்ல உயரம் உயரம்னா ஒரு 28 இன்ச்சு உயரம் இருப்பாள். நல்லா நின்றுச்சுன்னா ஒரு 28 இன்ச்சு உயரம் இருக்கும். நல்ல அம்மன் நாய். இதுலேருந்து ஒரு குட்டிகள் வந்து நல்ல லைனேஜ் கொண்டு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்குள்ள லைனேஜ் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமாம், இதில் வந்து அப்பில் குட்டி எடுக்கிறப்ப நமக்கு இது நல்ல திறமான குட்டி கிடைக்கும். இவ கூட பிறந்தது வந்து இவா. இது வந்து
இதுவும் நம்ம பப்புக்கு பிறந்த குட்டி தான். இதுவும் சேம் அதே உயரம், 28 inch உயரம் இருக்கும். இது இன்னும் குட்டி போடலை, ஒரு கூட இன்னும் குட்டி போடலை. ஆமாம், ஆனால் குட்டி வந்து நல்லா நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி எப்படி, காது எப்படி மடியாது, நெஞ்சு எப்படி இருக்குது, வால் சரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான. இவன் தான் வந்து நான் சொன்னேன் அப்பு நல்ல ப்ரீடிங் மேல் வயசு வந்து ஒரு 3-4 இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மடியாது, நல்ல கோவக்குறியான நாய், ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவன் நினைச்சப்ப தான் அவன் குளிப்பான், நினைச்சப்ப தான் வந்து எல்லாம் ஜெய முடியும் நாங்கள். ஆமாம், அந்தளவுக்கு கோவக்குறியான ஆள், நல்லா சாப்பிடுவான், நல்லா ரிசல்ட்டான நாய். ஆமாம், உயரம் வந்து 29 inch உயரம், ரெட்டை குறுக்கு, நல்லா மடியாதுல. நம்மகிட்ட இருக்கிற பொட்டைக்குட்டி கன்னிக்குட்டி எல்லா குட்டியுமே வந்து இவன்கிட்ட வந்து நம்ம நிறுத்தின குட்டி தான். அந்தளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு நான் நாய். இப்போதைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தர்மா அப்போ இந்த ரெண்டு நாயில் தான் நம்ம வந்து மிதிச்சு எடுத்துட்டு குட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். கருமுஞ்சி கருமுஞ்சி இது வந்து நம்ம யமுனா அப்போ குட்டி போட்டுச்சுலே அதோட கூட பிறந்த குட்டி நாய் தான். ஒரே மாதிரி வந்தது, இதை ஒரு பூ மாற்றி வச்சுருக்கிறோம். ஆமாம், அடுத்த லிட்டர்மெண்ட்டுக்கு இதில் வந்து குட்டி எடுக்கலாம் நம்ம. ஆமாம், நல்ல ஏர் கருமுஞ்சி, நல்ல பொடி வாள், கரம்பு பிள்ளை, நல்ல கலர் பார்த்தீங்கன்னா காலில் ஷூ போட்ட மாதிரி நல்லா கருப்பாக இருக்கும், கருகருன்னு இருக்கும். கரம்ப கருமுஞ்சி ரொம்ப நல்ல 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 லைனேஜ், நல்ல ஒழுக்கம், நல்ல சுத்தமாக இருக்கும் குட்டி வந்துட்டு. இவ பார்த்தீங்கன்னா ரோஜா, இவ பேர் ரோஜா. இது வந்து செம்பருக்கி. ஆமாம், இது வந்து ஒரு பழைய லைனேஜ் நாய். ஆமாம், நம்ம வெளியே எடுத்த நாய் தான். ஆனால் இதுலேருந்து வரத குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குட்டியெல்லாம் வரும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இடம் வந்து நம்ம அப்பில் வச்சு குட்டி எடுத்திருக்கோம். நல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்னிக்குட்டியும் வந்தது, இதில் வந்து நல்ல குட்டியில் கலராக வரும். பாரு சைஸ் வந்து நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 inch உயரத்துக்கு இருக்கும். ஆமாம், நல்ல டேப்பில் வந்து நம்ம எல்லாம் மதிப்பு கால மதிப்புலாம் கிடையாது. டேப் இழந்து சொல்கிறோம், நம்ம சொல்கிற உயரம் எல்லாமே டேப் இழந்தீங்கன்னா 28 inch உயரம் இருக்கும். ஏன்னா வால் மட்டும் கொஞ்சம் பருவாலாக இருக்குது. ஆமாம், வால் மட்டும் கொஞ்சம் பருவால், மற்றபடிக்கு நெஞ்சிறக்கம், நல்லா மூஞ்சி வாட்டம், நல்ல காது நல்லா மடியாது. ஆமாம், நாய் வந்து நல்லா குட்டியும் நல்லா வளர்க்கும். அதே நேரத்தில் இருந்துட்டு குட்டியில் நம்ம கொடுத்துருக்க வெளியே குட்டிகளும் நல்லா பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய பண்ணையை சுற்றி பார்த்தால ரொம்ப சந்தோஷங்க. உண்மையெல்லாம் குட்டிகளும் சரி நாய்களும் சரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சாரோட நம்பரை கொடுத்துருக்கேன், மறக்காமல் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, சாரை சந்திச்சதில் ரொம்பவே மகிழ்ச்சிங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல தரமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஓபி. பாய் மக்களே.